ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்து மதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி ஆஃப் மேட்டர், தமிழ்ல சொல்லணும்னா பருப்பொருளின் ஈரியல்பு தன்மை, துகள் அண்ட் அலைத்தன்மை. அப்போ ஒரு பருப்பொருளுக்கு ஈரியல்பு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஈரியல்புனா என்ன? டுவாலிட்டி. ரெண்டு டைப்ல ஆட் பண்ண போது அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, துகள் அண்ட் அலை. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வேவ் அண்ட் பார்ட்டிகல். வேவ்னா என்னது? ஒரு அலை மாதிரி போறது. துகள்னா என்னது? நமக்கு தெரியற மாதிரி ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஆனா என்ன, மிகச்சிறிய துகள். ஓகே, சரி, இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டுவாலிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி யார் அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, லைட்டுக்கு அதாவது ஒளிக்கு ஈரியல்பு தன்மை, அதான் டுவாலிட்டி ஆஃப் மேட்டர் நேச்சர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த டுவாலிட்டி ஆஃப் நேச்சர்னா என்னது? பார்ட்டிகல் அண்ட் அ வேவ், துகள் அண்ட் அலை பண்பு வந்து சேர்ந்து இருக்கு. துகளாகவும் செயல்படும், அலையாகவும் செயல்படும். என்னது அப்படின்னா, நம்ம பார்க்குற லைட்டு. ஓகேவா? அப்போ அதுக்கு தான் என்னது ஈரியல்பு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஆனால் நமக்கு என்ன பண்ண போறோம், வேவ் அண்ட் பார்ட்டிகல்கே டுவாலிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கு, இது பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ லூயிஸ் டி ப்ராக்லே தான் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போர் ஆட்டம் மாடலில் நம்ம பார்த்தோம். அப்போ அதே லூயிஸ் டி ப்ராக்லே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. என்னது அப்படின்னா, ஆல் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் டுவெல் நேச்சர், அதாவது அனைத்து பருப்பொருட்களும் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரியல்பு தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சிம்பிளாக கொண்டு வராரு. அவர் லைட்டை மட்டும் தான் சொன்னார் ஐன்ஸ்டீன். ஆனால் நம்ம லூயிஸ் டி ப்ராக்லே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாமே ஈரியல்பு தன்மை உடையதுன்ட்டாரு. ஓகே, அதை எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வரையறுக்காரு. ஓகேவா? எப்படி அப்படின்னா, சமன்பாடு மூலமா, டெரிவ ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அது மூலமா சொல்ல வர்றாரு. ஓகே, அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேவ் லெங்த் ஆஃப் மேட்டர் வேவ், அதாவது பருப்பொருளின் அலையின் அலைநீளம். அப்போ அலைநீளம் அப்படிங்கிற விஷயம் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அலைநீளத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பருப்பொருளோட அலையிலிருந்து நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ ஒரு பருப்பொருள் இருக்கு அப்படின்னா அது அலையாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் துகளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட். ஓகேவா? அப்போ அதை எப்படி அவர் ஈக்குவேட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எப்படி ஈக்குவேட் பண்றாருன்னு பாருங்க. ரெண்டு ஈக்குவேஷனை சேர்க்க போறாரு. அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வேவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேவை வந்து நம்ம அலைன்னு சொல்லுவோம். அப்போ அலைக்கு எனர்ஜி எப்படி இருக்கும், ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹச் நியூ தான். சரியா? அப்போ அலைன்னா என்னது? ஒரு லைட்டை பாஸ் பண்ணச்சில இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்லலாமா? அதுக்கு ஹச் நியூ அப்படிங்கிற போட்டான்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அதே மாதிரி பார்ட்டிகல், பார்ட்டிகல்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, துகள். ஓகேவா? அப்போ துகளுக்கு நமக்கு ஆற்றல் வந்து எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவும் என்ன பண்ணியாச்சு, சின்ன கிளாஸ்லயே டெரிவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ துகள் அண்ட் அலைக்கு எம்சி ஸ்கொயர் அண்ட் ஹச்என்யூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டுமே என்னது? எனர்ஜி. அப்போ டி ப்ராக்லே என்ன பண்றாரு, எல்லா பொருளுக்கும் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்றாரு அப்படின்னா, கம்பைன் பண்றாரு. அந்த கம்பைன் பண்ற ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பிளாங்க் குவாண்டம் ஹைப்போதீசிஸ்ல இருந்து, பிளாங்க் குவாண்டம் கருதுகோள்னு சொல்லுவோம், அதுல இருந்து தான் நமக்கு ஈஸி கோல்டு ஹச்என்யூ அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஐன்ஸ்டீன் அண்ட் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப், இதே இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஐன்ஸ்டீனோட நிறையாற்றல் சமன்பாடு எப்பவுமே ஈஸி கூட எம்சி ஸ்கொயர், இது ஒரு பருப்பொருளுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஓகேவா? அப்போ அதோட பருப்பொருளோட ஆற்றல் வந்து ஈஸி கூட எம்சி ஸ்கொயர் தான். இந்த ரெண்டும் எனர்ஜிங்கிறத பேஸ் பண்ணி ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் டி ப்ராக்லே சொன்னாரு. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸி கூட ஹச்என்யூ. ஸோ ஹச்என்யூ ஈக்குவல் டு எம்சி, ஏன்னா அந்த ஈக்கு பதிலாக இந்த எம்சியை சப்ஸ்டியூட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூவை நம்ம சி பை லாம்டான்னு எழுதிக்கலாம். நியூங்கிறது என்னது? அதிர்வெண். அப்போ ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சியை நம்ம இந்த மாதிரி சி பை லாம்டான்னு எழுதிக்குவோம். ஸோ சி பை லாம்டாவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லாம்டாவை மட்டும் தான் ஃபைனலாக கொண்டு வரணும். ஸோ சி இங்கே கேன்சல் ஆயிரும், ஹச் பை லாம்டா சீக்வல் டு எம்சின்னு வந்துடும். அப்போ லாம்டா சீக்வல் டு ஹச் பை எம்சி. ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வேவுக்கு சொல்ற மாதிரி. ஓகே, இப்போ எம்சிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல மொமெண்டம். அப்போ ஒரு வேவ் லெங்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொமெண்டம்ல இருக்கும், எம்சிங்கிற மொமெண்டம்ல இருக்கும், அது அந்த எடுத்திருக்க பார்ட்டிகளை பொறுத்தது. ஓகேவா? அப்போ சிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் ஆஃப் லைட், ஏன்னா வேவுக்கு எடுத்திருக்கிறதுனால.
அப்ப லாம்டாங்கிறது வேவ் லெங்த் ஆஃப் த ஃபோட்டான். அப்போ ஒரு ஃபோட்டானோட அலைநீளத்தை நம்ம இப்படி சொல்றோம், ஓகேவா? அப்போ இது வந்து ஃபோட்டானுக்கு சொல்லிட்டோம். இப்போ பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டருக்கு நம்ம இதே இது ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ஒரு சின்ன சேஞ்ச், சிக்கு பதிலாக என்னது, வி. வினா வேற ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி, ஓகேவா? அங்கே சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு, வெலாசிட்டி கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம பார்ட்டிக்கிள்க்கு யூஸ் பண்ணச்சில, துகளுக்கு யூஸ் பண்ணச்சில, இந்த மாதிரி நிறைய திசை வேகத்தை தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எம்வி அப்படிங்கிற என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கோண உந்தத்தில் தான் இருக்கும், ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்போ வேலிடா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட், ஓகேவா? அப்போ லைட்டோட கம்மியான ஸ்பீட்ல டிராவல் ஆகிற ஒரு எலிமெண்ட்ஸ்க்கு பார்ட்டிகிள்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கம்பைன் பண்ண, இந்த டி ப்ராக்லே ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எதை கம்பைன் பண்ணியிருக்கு, வேவையும் சொல்லலாம் பார்ட்டிகளையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் சேர்த்து டுவாலிட்டியை தான் கம்பைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் மாதிரி அங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிறது என்னது, ஒரு பார்ட்டிகிள், ஓகேவா? ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னது, இந்த ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இப்போ ஹை லீனியர் மொமெண்டம், அதாவது அதிக நேர்கோட்டு உந்தம், எம்இயோட வேல்யூ இருக்குல்ல, அந்த மொமெண்டம் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா லாம்டா வேல்யூ நெகட்டிவ் ஆகும். ஏன் அப்படி நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜனோட ஹைட்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னது, 6.626 × 10⁻³⁴ ஜூல் செகண்ட், ஓகேவா? அப்போ −34 அப்படிங்கிற வேல்யூவை எம்விங்கிற வேல்யூ வந்து அதிகமான வேல்யூ அப்படின்னா எவ்வளோ சின்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சின்ன வேல்யூ வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது, நெகட்டிவ்ல போயிடும் லாம்டா வேல்யூ. ஸோ நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அதிக நேர்கோட்டு உந்தம் ஹை லீனியர் மொமெண்டம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாஸ் கூண்ண ஒரு பொருளுக்கு தான் இருக்கும், ஓகேவா? அப்போ அந்த பொருளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ண முடியாது, ஓகே? அப்போ எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். அப்போ அதிக நேர்கோட்டு உந்தம் இருக்கிற ஒரு இதோட மதிப்பு வந்து நமக்கு டி ப்ராக்லே கணக்குப்படி போட்டோம் அப்படின்னா என்னது, ரொம்ப கம்மியான அலைநீளத்தை கொடுக்குது, அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே இது மாசை வச்சு சொன்னோன்னா மாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிடலாம், நிறைய அதிகமான உள்ள பொருளுக்கு அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க கால்குலேஷனில் பார்க்கலாம். இப்போ டி ப்ராக்லேயோட கால்குலேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாம்டாவை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம்ல எம்சி ஸ்குவரையும் ஹச்னுவையும் கம்பைன் பண்ணி நமக்கு லாம்டா சீக்வல் H/MC ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு, அதை வச்சு தான் பார்க்க போகிறோம், ஓகே? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 6.626 கிராம் ஆஃப் கிலோகிராம் ஆஃப் அயன் பால் மூவிங் வித் 10 m/s. அப்போ 10 m/s என்னது, அதான் நமக்கு எம்வி, ஓகேவா? அப்போ எம்வி அப்படிங்கிறதுல சரி எம்வின்னு சொல்லக்கூடாது, வி, வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியில் தான் என்ன பண்ணுது, இவ்வளோ மாஸ் உள்ள பால் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அயன் பாலோட லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா H/MV போட்டுக்கிட்டு ஹைட்ரஜன் ஹைட்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், பிளாங்க் கான்ஸ்டன்ட், 6.626 × 10⁻³ ஜூல் செகண்ட் சொல்லலாம், இல்லைனா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வெர்ஸ் சொல்லலாம், ஓகேவா? அப்போ நமக்கு கிராம் எம் கொடுத்துட்டாங்க, 6.626 kg, ஓகேவா? அதுக்கடுத்து வியோட வேல்யூ 10 m/s, ஓகே? அப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 1 × 10⁻³⁵ m. அப்போ −35 எவ்வளோ சின்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்போ மைனஸ்ல கிடைக்கும், ஓகேவா? இப்போ எலக்ட்ரான் மூவிங் அட் 72.73 m/s. அப்போ 72.73 m/s என்னது, இதுதான் வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டியில எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான்னாலே நமக்கு எலக்ட்ரானோட மாஸ் தெரியும், என்னது 9.11 × 10⁻³⁶ kg அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ எம்முக்கு இது, வியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம ஹைட்ரோட வேல்யூ நமக்கு பிளான் கான்ஸ்டன்ட் தெரியும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 × 10⁵ m வருது. அப்போ 10⁵ அப்படின்னா 10^5 சேர்க்கணும், ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கு, இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் கம்மியாக இருக்கிற எலக்ட்ரானோட வேல்யூ ரொம்ப அதிகமான வேவ் லென்த்தில் இருக்கு. ஸோ மாஸ் அதிகமாக இருக்கிற அயன்பாலோட வேல்யூ லாங்டா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப சின்ன பொருளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அதே தான் நான் எழுதியிருக்கேன், எலக்ட்ரானுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட், அதான் முக்கியத்துவம் உடையது.
அயன் பால் அப்படிங்கிறது இன்சிக்னிபிகன்ட், அதை புறக்கணிச்சிடலாம் ஓகேவா. அப்போ பெருசா இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கல்குலேட் பண்ணவே தேவையில்லை ஓகேவா. அப்போ ரொம்ப சின்ன பார்ட்டிகளுக்கு கல்குலேட் பண்றதுக்கு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது நமக்கு முக்கியமா தேவை. ஓகே, இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.